நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய முருகன் ஆலயமான பஹங் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் 92ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா 3 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு அம்சங்களுடன் April 4, 5 தேதிகளில் விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கிறது. ஆலயத்தின் திருப்பணி வேலைகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் மழைக்காலம் என்பதால் வெள்ளம் ஏற்பட்டு அது திருவிழாவிற்கும் தங்களின் நேர்த்தி கடனுக்கும் இடையூறாக இருக்குமோ என்று பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆலய தலைவர் டாக்டர் தமிழ்ச்செல்வன் கந்தசாமி தெரிவித்தார். ஆலயத்தின் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு சுமார் 75 விழுக்காடு வேலைகள் முழுமை பெற்றுவிட்டன. சுமார் 25 லட்சம் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்படும் மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தின் கட்டுமான பணி திட்டமிட்டபடி நிறைவடைந்து இவ்வாண்டு July 9, 9 தேதி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். ஆனால் அதற்கு முன்பாகவே பங்குனி உத்தர திருவிழா கொண்டாடப்படுவதால் ஆலயத்திற்கு அருகிலுள்ள சிறிய ஆலயத்தில் இவ்வாண்டு திருவிழாவிற்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்று டாக்டர் தமிழ்ச்செல்வன் கூறினார். ஏறக்குறைய 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் பேர் மக்கள் அங்கே வந்து அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடை நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம வந்து தனியாக வந்து நிறையா கூடாரங்கள் அமைச்சிருக்கோம் மக்கள் வந்து அவங்க தங்குற வசதிக்காண்டி, மற்றும் கழிவறைகள் குளியறைகள் இது எல்லாமே நம்ம வந்து ஏறக்குறைய நமக்கு வந்து 144 கழிவறைகள் மற்றும் குளியல் அறைகள் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இனி ஆலயத்தில் வெள்ளம் சூழாமல் இருக்கும் நடவடிக்கையும் நிர்வாகம் தற்போது முன்னெடுத்துள்ளதாக அவர் விவரித்தார். முதற்கட்ட ஏற்பாடு வந்து முன்ன வந்து ஆலயம் வந்து எல்லாம் துறப்பாக இருந்தது சுற்றி வர, இப்போ வந்து ஆலயம் வந்து ஃபுல்லாக வந்து மூடி அதுக்கு வந்து கண்ணாடி ஏறக்குறைய 2 லட்சம் வெள்ளி செலவில் வந்து நம்ம கண்ணாடியை வந்து அமைக்கிறோம். அப்படின்னா அந்த தண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1 ஃபீட் 2 ஃபீட் தண்ணியெல்லாம் அது உள்ளுக்கு ஏறாதபடி இருக்கிறோம். அதே வழியில் அவ்வாலயத்தின் வெள்ள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அண்மையில் பிரதமர் அளித்துள்ள வாக்குறுதி ஆலயத்திற்கு மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள 200 மலாய்க்கார குடும்பங்களையும் பாதுகாக்கும் என்றும் தமிழ்ச்செல்வன் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே கடந்த ஆண்டு நிகழ்ந்த ஓர் அசம்பாவிதத்தினால் பாதுகாப்பு அம்சத்தை முன்னிறுத்தி பத்துமலையிலிருந்து மாரான் ஆலயத்திற்கு நடைபயணம் மேற்கொள்வதற்கு போலீஸ் முன்னதாக தடை விதித்திருந்தது. ஆனால் தற்போது அத்தடையும் நீக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டார். ஏறக்குறைய 11 குழு வந்து 1370 பேர் வந்து அவங்க வரதாக இருந்தாங்க. ஆனால் அவங்களும் எல்லாருமே தனித்தனியாக இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் ஆலயத்துக்கு வரத்துக்கு நம்ம வந்து 2 லட்சம் பேருக்கு அங்கே வந்து ஏதாவது ஒன்றும் நடக்காது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ பாத்ரூமில் போய் அவங்க வலிக்கு விழுந்துட்டு கால் உடஞ்சினா கூட அதுவும் ஒரு இதுதான். அதுக்கு வந்து நம்ம போதுமான ஏற்பாடு வந்து இன்சூரன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம். நடந்து வரவங்க உங்களோட பாதுகாப்பை நீங்கள் வந்து சொந்தமாக பார்த்துக்கணும். நீங்கள் வந்து நான் அவங்க நடக்க சொல்லிட்டாங்க நாங்கள் நடக்க போகிறோம் அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கணுமோ அந்த பாதுகாப்பை நீங்கள் அனைவரும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குவீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலங்களைப் போன்று அரசாங்கம் செயல்பாட்டு தர விதிமுறைகள் எதுவும் நிர்ணயிக்கவில்லை என்றாலும் ஆலயத்திற்கு வருபவர்கள் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். மேலும் சிறு வியாபாரிகளை ஊக்குவிக்க இவ்வாண்டு குறைந்த விலையில் அதிகமான கடைகள் வழங்கப்பட்டுள்ளதையும் தமிழ்ச்செல்வன் சுட்டிக்காட்டினார். கடைகள் வந்து ஏறக்குறைய 150 கடைகள் வந்து 150லிருந்து 180 கடைகள் வந்து நம்ம வந்து வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கடைகளை வந்து ரொம்ப பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த வாட்டி கடைகளை வந்து மிக விலை குறைவாக அவங்க வந்து வியாபாரத்தை நடத்தணும்னு நம்ம வந்து அதனால் அவங்களுக்கு எல்லாம் கடைகள்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் யாராவது அவங்க வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம வந்து அந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காண்டிய ஏற்பாடை நம்ம வந்து நிச்சயமாக செய்கிறோம். அது மட்டுமின்றி பக்தர்கள் பால் குடம் காவடி போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றவும் போதுமான வசதியும் பாதுகாப்பு அம்சங்களும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இவ்வாண்டு முடி காணிக்கை செலுத்தப்படும் இடங்களில் கிடைக்கும் முடிகள் புற்றுநோயாளிகளுக்கான செயற்கை முடி தயாரிப்பிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தகவல் கூறினார். மேலும் ஆலயத்திற்கு வருகை புரிபவர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்த மூத்த இசைக்கலைஞர் ராஜசேகரனின் தலைமையில் April 4 தேதி இரவு 7 மணி தொடங்கி பின்னர் 2 மணி வரையில் 7 மணி நேரத்திற்கு பக்தி கலை விழாவும் நடைபெறவிருக்கிறது. இவ்வாண்டு திருவிழா எவ்வித இடையூறும் இன்றி சிறப்பாக நடைபெற 280 போலீசார் பணியில் ஈடுபடுவர் என்பதால் பொதுமக்கள் திரளாக திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு தமிழ்ச்செல்வன் கேட்டுக்கொண்டார். நேற்று கோலாலம்பூரில் உள்ள ஓர் உணவக மண்டபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் ஆலய நிர்வாக உறுப்பினர்களுடன் கலந்து கொண்ட தமிழ்ச்செல்வன் அவ்வாறு தெரிவித்தார்.